செய்திகள். மக்களவையின் முன்னாள் சபாநாயகர் துன் டாக்டர் ஒன் ஜுனைடி துவான்கு ஜாஃபார் சரவாக்கின் எட்டாவது ஆளுநராக பேரரசர் அல் சுல்தான் அப்துல்லா ரியாயத்துடன் அல் முஸ்தபா பிலா ஷாவால் நியமிக்கப்பட்டார். துன் அப்துல் தாய் மஹமூட்டுக்கு பதிலாக அவர் நியமிக்கப்பட்டார். இன்று இஸ்தானா நிகாராவில் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வர் இப்ராஹிமின் முன்னிலையில் அவர் பேரரசரிடம் நியமன கடிதம் பெற்றுக்கொண்டார். வரும் பிப்ரவரி 1ஆம் தேதிக்கு பிறகு பதவிக்கு நியமிக்கப்படும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளுக்கு ஓய்வூதியம் கிடைக்காது என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் அறிவித்தார். பிப்ரவரி 1க்கு பிறகு பணியமர்த்தப்பட்ட எந்த அரசு ஊழியர்களுக்கும் ஓய்வூதியம் கிடைக்காது. அதே கொள்கை அரசியல்வாதிகளுக்கும் பொருந்தும் என்றார் அன்வார். அரசாங்கம் அடுத்த வாரம் திங்கட்கிழமை முதல் ஒரு குடும்பத்திற்கு தற்போதைய 300 ரிங்கெட்டிலிருந்து 500 ரிங்கெட்டாக இந்த ஆண்டுக்கான ரஹ்மா பண உதவியை உயர்த்தவுள்ளது. இது முந்தைய ஆண்டை விட 26% அதிகம். மேலும் இதற்காக 2.1 பில்லியன் ரிங்கிட் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அதனால் வாழ்க்கை செலவை கையாள்வதில் சிரமத்தை எதிர்நோக்கும் மக்களுக்கு இது பெரிதும் உதவும் என்று நிதி அமைச்சகம் கூறியுள்ளது. இந்த ஆண்டு எஸ்டிஆர் 2024க்கு பதிவு செய்த மொத்தம் 8.2 மில்லியன் தகுதியானவர்களுக்கு இந்த நிதி வழங்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. மலேசியாவில் இணைய குற்றங்கள் தொடர்பான சட்டங்களை மதிப்பீடு செய்வதற்கு சிறப்பு குழு ஒன்றை அரசாங்கம் அமைக்க உள்ளது என்று தொடர்புத்துறை அமைச்சர் ஃபாமி ஃபாட்ஸில் கூறியுள்ளார். அதோடு இணைய குற்றங்களில் இருந்து பிள்ளைகளை பாதுகாக்க விரிவான கட்டமைப்பை உருவாக்க மலேசியாவுக்கு தேவையான சட்டங்கள் பற்றி ஆய்வு செய்ய பிரதமர் அலுவலகத்தில் மின் இலக்க அமைச்சு, தொடர்புத்துறை அமைச்சு, சட்ட விவகார பிரிவு ஆகியவை அந்த சிறப்பு குழுவில் இடம்பெறும் என்று அமைச்சர் தெரிவித்தார். 75வது குடியரசு தின விழா நாடு முழுவதும் உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதனையொட்டி தலைநகர் டெல்லியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். 21 பீரங்கி குண்டுகள் முழங்க குடியரசுத் தலைவரால் தேசிய கொடியேற்றி மரியாதை செலுத்தப்பட்டது. தேசிய கீதம் இசைக்கப்பட்டது. குடியரசு தின விழாவில் தமிழக அரசின் மத நல்லிணத்துக்கான கோட்டை அமீர் விருது பத்திரிகையாளரும் ஆல்ட் நியூஸ் இணையதளத்தின் இணை நிறுவனருமான முகமது ஜுபைருக்கு வழங்கப்பட்டது. நாடு முழுவதும் 75வது குடியரசு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இன்று காலை 8 மணிக்கு தேசிய கொடியை தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி முதல்வர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் ஏற்றி வைத்தார். இந்தியாவின் 75வது குடியரசு தினத்திற்கு அதிபர் தர்மன் சண்முகரத்னமும் பிரதமர் லீ சியன் லுங்கும் வாழ்த்து கூறியுள்ளனர். தர்மன் இந்திய அதிபர் திரௌபதி முர்முவுக்கு வாழ்த்து கடிதம் அனுப்பியுள்ளார். நிதி தொழில்நுட்பம், நீடித்த நிலைத்தன்மை, மின் இலக்கிய மயமாதல் ஆகிய அம்சங்களில் சிங்கப்பூரும் இந்தியாவும் ஒத்துழைப்பை விரிவுபடுத்தியிருப்பதை அதிபர் தர்மன் சுட்டிக்காட்டினார். அமெரிக்காவின் கலிபோர்னிய மாநிலத்தில் தலைகீழாக மூழ்கிய காரின் மேலே சுமார் 14 மணி நேரம் தத்தளித்த பெண் மீட்கப்பட்டுள்ளார். அவர் ஹெலிகாப்டர் மூலம் பாதுகாப்பாக காப்பாற்றப்பட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். அவர் காரின் மேலே ஏறியதால் உயிர் பிழைத்ததாக அதிகாரி கூறினார். டெல் வேலே ஆற்றின் அருகே கடுமையான மழை பெய்ததால் அந்த பகுதியில் நீரின் அளவு அதிகரித்தது. தாய்லாந்தில் சிங்கத்துடன் பென்ட்லி காரில் சவாரி செய்த பெண் கைது செய்யப்பட்டுள்ளார். மேற்பகுதி திறந்திருந்த அந்த காரின் பின் இருக்கைகளில் அந்த சிங்கம் சங்கிலியால் கட்டப்பட்ட நிலையில் உட்கார்ந்திருந்தது. அந்த காணொலி சமூக ஊடகத்தில் வைரலாக பரவியது. காரை ஓட்டியது இலங்கையைச் சேர்ந்த ஆடவர் என்றும் அவர் தாய்லாந்திலிருந்து வெளியேறிவிட்டார் என்றும் கூறப்படுகிறது. ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் தொடரில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் பெலாரஸின் அரினா சபலெங்கா, சீனாவின் கின்வேன் ஜெங் ஆகியோர் இறுதிப் போட்டிக்கு முன்னேறினர். ஆஸ்திரேலியாவின் மெல்பர்ன் நகரில் நடைபெற்று வரும் இந்த தொடரில் மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி சுற்றில் 2ஆம் நிலை வீராங்கனையான பெலாரஸின் அரினா சபலெங்கா 4ஆம் நிலை வீராங்கனையான அமெரிக்காவின் கோகோ காஃபுடன் மோதினார். இதில் அரினா சபலெங்கா 7-6, 6-4 என்ற செட் கணக்கில் வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு முன்னேறினார். இசைஞானி இளையராஜா மகளும் பின்னணி பாடகியுமான பவதாரணி மறைவுக்கு உலகம் முழுதும் உள்ள ரசிகர்கள் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். உடல்நலம் குன்றியிருந்த 47 வயது பவதாரணி இலங்கையில் சிகிச்சை பெற்று வந்தார். அங்கேயே அவர் உயிர் பிரிந்தது. தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின்
தெலுங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்ட அரசியல் தலைவர்களும் திரையுலக பிரபலங்களும் அவதாரணி மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளனர். மிகவும் நொறுங்கி போயிருக்கிறேன் என அவதாரணி மறைவுக்கு நடிகர் வடிவேலு இரங்கல் தெரிவித்துள்ளார். மயில் போல இது போன்ற மேலும் பல செய்திகளுக்கு நம்பிக்கையோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். வணக்கம்.